Hello motorcycle lovers. In the video, top 6 most awaited upcoming bikes in the video, KTM ஓட Duke 490 KTM பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 490 Duke மாடல் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்தியால லான்ச் ஆகும் அப்படினு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பைக். இந்த பைக் இப்போ இந்தியால லான்ச் ஆகாததுக்கு மெயினான காரணம் என்னன்னா இதோட பிரைசிங். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 380,000 மினிமம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட இன்ஜின் அப்படினு பாத்தீங்கன்னா parallel twin இன்ஜினா இருக்கு. சோ நல்ல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பைக்ல கிடைக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா parallel twin அப்படிங்கறதுனால இதோட டாப் ஸ்பீடு அரௌண்ட் 200 km/h போகும் அப்படிங்கிறது தான் KTM சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490cc பேரல் ட்வின் லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஹார்ஸ் பவரும் 50 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 490 மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-25 km/h தான் மைலேஜ் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் நான் சொன்ன மாதிரி 200 km/h இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ மோடும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110/70 டயர் ஃப்ரண்ட்லையும் 150/60 டயர் பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்விலோட வருது. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் வந்து ரைடு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோட் அப்படிங்கிற மூணு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 490 குளோபல் மார்க்கெட்டில் எந்தெந்த பைக்குக்கெல்லாம் ரைவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவாசக்கியோட Z400, பெனிலியோட TNT 300, ஹோண்டாவோட CB400F அண்ட் சுசுகியோட GSX S300 கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல பில்லியன் கிராப் ரெயில்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இந்த டியூக் 490 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் 1 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். ரெண்டாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R3. இந்த யமஹாவோட R3 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், நல்ல பில்டு குவாலிட்டி, டாப் ஸ்பீடு, மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த R3 கொடுத்துருக்காங்க. R3 இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். R3 பொறுத்த வரைக்கும் மினிமமாக 380,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அதிகமான ஒரு ப்ரைஸ். அதனால தான் இன்றைக்கும் இந்தியாவில் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, யமஹா லான்ச் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 321cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தரமான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 42 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் கிட்டத்தட்ட 26 km/h மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா 190 km/h டாப் ஸ்பீட் போகும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 298mm ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும் ரியரில் 220mm ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் 37mm KYB-லிருந்து யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால சேஃப்டிக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது, சூப்பராக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் எந்தெந்த பைக்குக்கெல்லாம் ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட நிஞ்சா 300, அதுக்கப்புறம் BMW G310RR, ஹோண்டாவோட CBR300R அப்படிங்கிற இந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக இருக்குது. இந்த பைக்கில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் அவைட்டட் பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேர்ட் மோட்டார் சைக்கிளை நம்ம R3-ஐ சொல்லலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு க்ரூசர் டைப் மோடா சைக்கிள். இந்த மோடா சைக்கிள் வந்து இந்தியாவில் 230,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன், அண்ட் உங்களுக்கு ஒரு லாங் ரைடு போகணும், ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த பைக் இந்தியாவில் டிவிஎஸோட ரோனின் 225 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286 cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் லிக்விட் கூல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 horsepower 28 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் உங்களுக்கு 6-speed இயர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ், ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் 16-inch அலாய் வீல் வந்து இருக்குது. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் டியூவல் ஷாக் அப்சர்வர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோண்டா பைக் அப்படின்னு சொல்லலாம். நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கரிஸ்மாங்க. ஹீரோவோட கரிஸ்மா இப்போ ரீசன்ட் டைமில் கூட நிறைய இடத்துல ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த கரிஸ்மா ZMR 300 அப்படிங்கிற இந்த ஒரு செமிஃபேர்டு மோடா சைக்கிள்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேர்டா இல்லை செமிஃபேர்டா, 300 cc இல்லாட்டி 250 cc அப்படிங்கிறது எதுவும் கிளியராக கிடையாது. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னா ஹீரோவோட கரிஸ்மா 300 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 223 cc தான் ஆல்ரெடி இருந்த ஒரு பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் இந்த பைக்கோட ஹார்ஸ் பார் 20 horsepower 19 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed இயர்பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஏர் கூலிங் சிஸ்டம் தான் இருந்தது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 40 km/L மைலேஜும் அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கரிஸ்மா ZMR 300 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நான் அஞ்சாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125ங்க. கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மோடா சைக்கிள் 125 cc அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த Z125 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் Z250 டிசைனும் நிஞ்சா 125 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பைக்கை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் சைட் ஸ்லிங் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் இருக்குது. 140,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் Z125 வந்து கவாசக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதுவும் கவாசக்கி லான்ச் பண்ணுறாங்கன்னா வேற லெவலாக இருக்கும். டெஃபினட்டாக நம்ம இந்த வருஷம் இந்த பைக்கை எதிர்பார்க்கலாம். கடைசியாக ஆறாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPX-ஓட டீமன் GR 200. இந்த GPX பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டிலிருந்து உருவான ஒரு மோட்டார் சைக்கிள் பிராண்ட். ரொம்ப பெரிய அளவுக்கு மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் தான் இவங்களோட பைக்ஸ் இருக்குது, யூரோப்பில் வந்து இவங்களோட பைக்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லா டைப் ஆஃப் மோட்டார் சைக்கிளும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ், க்ரூசர், ஸ்கிராம்ப்ளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பைக்கும் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடலில் இந்த டீமன் GR 200R தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிள். அதனால் இந்தியாவில் யமஹாவோட R15 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 180,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16-லிருந்து 19 horsepower இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் 17 Nm டார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 6-speed கியர்பாக்ஸ் இருக்குது, அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், டியூவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட டிசைன் ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத GPX சொல்லியிருக்காங்க. இந்த இயர் 2023 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.